எல்லாமே ஒத்தேடி பாதை தான் இதுக்கு. இது வழியாக எப்படி போகிறோமோ அதே மாதிரி அந்த பீச்சை பார்த்துட்டு திருப்பி வர போகிறோம். இது புலிவேலுடைய போன் எலும்பு. ஓ அந்த அதுக்கு புலிவேலுடைய எலும்பு அது. அது வந்து முதுகெலும்பு இது. இது இதெல்லாம் முதுகெலும்பு. இது டால்பின் இருக்கிற டால்பினுடைய மண்டை. இது டால்பினுடைய மண்டை. இது ஆம மண்டை. வேல்டுலே ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரர்களாக வைக்கப்பட்ட இந்த மியூசியம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான டே. இப்போ எங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஒரு குந்தக்கால் பீச்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே தான் இருக்கும். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து குருசடை ஐலாண்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போக போகிறோம். இது ஒரு ஹிடன் ஜெம்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ இப்போ இன்றைக்கி அந்த ஐலாண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீ வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், குருசடை தீவுக்கு டிக்கெட் ஃபஸ்ட் இங்கே தான் எடுக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா 7 AM to 2 PM வரைக்கும். ஒரு பர்சனுக்கு வந்து 300 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1 hour உள்ளே இருந்துக்கலாம். டியூரேஷன் வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் 8 இயர்ஸ் மேலே வந்து ஒரு டிக்கெட் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே டிக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே போட்டிங் மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் போட்டிங் போயிட்டு இங்கேருந்து அந்த ஐலாண்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். குருசடை ஐலாண்டுக்கு இந்த ஐலாண்ட் எதுக்கு ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெரைன் ரிசர்ச் சென்டர் இங்கே தான் ஆரம்பித்தாங்க. பட் இப்போது அது ஆக்டிவாக இல்லை. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். போகிற வழியிலே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. பவளப்பாறைகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பார்க்க போகிறோம். அண்டு இந்த ஐலாண்டை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து டால்ஃபின்ஸ் பார்க்கலாம் சொல்லியிருந்தாங்க நிறையா யூடியூபர்ஸ்லாம். ஸோ நம்ம கண்ணில் இன்றைக்கி படுத்தான் பார்க்கலாம் டால்ஃபின்ஸு. இப்போது இது எங்கே எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பாமன் பாலம் தாண்டி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு நீங்கள் அங்கேருந்து ஆட்டோ மூலிமா குந்தக்கால் பீச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கேருந்து குருசடை ஐலாண்டு கூட்டு போவாங்க. டெய்லியும் வந்து 7 AM to 2 PM வரைக்கும் டைமிங்ஸ் இருக்குது. டியூஸ்டே மட்டும் கிடையாது, டியூஸ்டே மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா டேஸ்மே இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். எதாவது டவுட்ஸ்னால் நீ வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கலாம். இந்த ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து இங்கே கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐலாண்டு பொறுத்த வரைக்கும் மட்டும் தமிழ்நாடு எக்கோ டூரிசம் வந்து எடுத்து பண்ணுறாங்க. ஸோ அதனால் சேஃப்டி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியாக இண்டிவிஜுவலாக கப்புள்ஸாக எப்படி வேணால் வரலாம். சியோட கலர் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ, சூப்பராக இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒரு போட் போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி போனோம். அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு உள்ளே கூட்டு போவாங்க. 1/2 kilometer டிஸ்டன்ஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சொன்னே சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னன்றதை இனிமேல் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த உயிரினங்கள் இதில் இருக்குது, இந்த கடலில் இருக்குது. கடல் தொண்டி, கடல் பசு, இந்த சங்க ஐட்டங்கள் எல்லாமே இந்த போட்டிருக்காமல் பாருங்கள். இதை எடுக்கவோ இதை பிடிக்கவோ கொள்ளக்கூடாது. 3 to 7 வருஷம் சிறை தண்டனை, இல்லை 10,000 ரூபா ஃபைன். இந்த மீன்கள் எதாவது இது இல்லை. இந்த பறவை தான் வந்து போகும். இது புலிவேலுடைய போன் எலும்பு. ஓ அந்த அதுக்கு புலிவேலுடைய எலும்பு அது. முதுகெலும்பு மண்டை. இது ஆம மண்டை.
இது வந்து இது இருக்குல்ல பவள பாறை இத்தனை வடிவம் இருக்கு ஒன்று பாருங்க சும்மா தொட்டு பாருங்க இது பவள பாறை இல்லை இது சிலேட்டு குச்சி வர்றது இதுதான் பவள பாறை சிலேட்டு குச்சி இதுல இருந்து வளரும் ஒன்று ஒன்று ஃபுல்லாக இருக்கும் அப்படியே அது சிலேட்டில் எழுதுறது இது கேட்குறேன் பாருங்க கேட்குறேன் பவள பாறை இது வந்து கோழிக்கால் தமிழில் சொல்ற கோழிக்கால் ஐட்டம் சொல்றேன் கோழிக்கால் பாவளப்பாறை அதுல ஒரு வடிவம் இன்னொரு ஸ்பெஷல் தென்னு கேட்டாக்கா இதை அவுச்சு தேனில் கலந்து கொடுத்தாக்கா இந்த கிட்னி கல்ல கல் இருக்குல்ல அதெல்லாம் ஆகும் ஆமாம் இது வந்து மிஸ்வாக் பல்லு வளர்க்குற குச்சி மிஸ்வாக் ஆமாம் இப்போ நம்ம வந்தது வந்து அந்த கடல் வந்து மன்னார் வளைகுடா மன்னார் வளைகுடா இப்போ நம்ம பார்க்க போகிற கடை இந்தியன் ஓசன் ஓகே இந்திய பெருங்கடல் அந்த பவளப்பாறை தண்ணியில் போட்டு பார்க்கலாமா தண்ணியில் போட்டு இப்போதைக்கு பார்க்க முடியாது எதனாலண்ணா இப்போதைக்கு அதை செக் பண்ண முடியாது அது வந்து அது ஏற்கனவே எரிஞ்சு ஒரு கல் அது எங்கேயும் தெரியலை கேட்கணும் அது வந்து இது ஆளுவேரா கத்தாழை அந்த சைடில் பவளப்பாறை இருக்குல்ல அப்படி கூட்டு போ ஃபஸ்ட்டு கூட்டு போயிருந்தாங்க இப்போ கூட்டு போகிறது இல்லையா இல்லை இல்லை அது இல்லையே இங்கே அங்கே ஒரு பில்லர் மாதிரி ஒன்று வந்ததுல ஆ அது கடல் இப்போ ஜாஸ்தியாச்சு தெரியாது அது பவளப்பாறை இருக்குல்ல தண்ணி மேலே வந்துச்சு மேலே வந்தாக்கா தெரியாது அது வடு தண்ணி போக விட்டு தான் தெரியும் காலையில் 8 மணிக்கு 2 மணி ஷிஃப்ட் பார்த்தாதான் ஓகே இப்போ போக முடியாது அது போனாலும் தெரியாது அதுக்காக எந்த டைமில் காலையில் மட்டும் தான் பார்க்க காலையில் 10 மணிக்குள்ளே வந்துடணும் இந்த இருங்க இது வந்து வேரிலா குறைஞ்சு இதுக்கு பேர் இதுக்கு ஒரு கிழங்கு இருக்குது அது வந்து நோய் சம்மந்தப்பட்ட அந்த இது ஆயுர்வேதிக் தான் இது இலை இருக்கும் இதுக்கு இலை இருக்காது இது இலை இல்லாத செடி கொடி தான் இது இது வந்து பூவரச மரம் எஃபிசியன்ட் வேறு இது கொடி பூவரசு இந்த கொடி பூவரசு இலை இருக்காதா இலை இருக்குந்தான் ஆனால் காலையில் பூத்துட்டு சாயங்காலம் ஊந்துடும் வாங்க அப்படி போய்கிட்டுருங்க இப்போ நம்ம மியூசியம் பார்க்க போகிறோம் இந்த மியூசியம் வந்து 1850 முன்னாடி வைக்கப்பட்ட அரிய வகை மீன்கள் எல்லாம் இருக்குங்க இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ்காரர்களாக வைக்கப்பட்ட இந்த மியூசியம் 1.5 வருஷம் ஆகுது 1.5 வருஷம் ஆகுது இந்த இது தொடங்கப்பட்டு இந்த சுற்றுலா தொடங்கப்பட்டு வாங்க உள்ளே வாங்க இதுதான் மியூசியம் கரண்ட் தான் கிடையாது 1850 முன்னாடி கட்டப்பட்டது வீடு இது பிரிட்டிஷ்காராக உருவாக்கப்பட்ட 1850 முன்னாடி கட்டப்பட்ட வீடு இது ஒரு மியூசியம் மியூசியம் அங்கே இருக்குது இது வீடுங்கிறனால இங்கே சேஞ்ச் பண்ண ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க மியூசியம் அங்கே இருக்குன்னு அப்புறம் காட்டுறேன் அந்த மியூசியத்துக்குள்ள ஜாமான் தான் இது கடல் பாம்பு பிரிட்டிஷ்காரங்க அப்படி அங்கே அந்த நேரத்தில் வச்சாங்கல்ல அதுதான் நமக்கு எதுவுமே பண்ணலை இது சேஞ்ச் பண்ணலாம் எதுவுமே பண்ணலை இது கொடிய மிளசூல பாம்பு இது வந்து சங்குனுடைய முட்டை சங்கு இருக்கு இல்லையா ஊதுற சங்கு அதனுடைய முட்டை தான் அது இது வந்து கடல் குக்கும்பர் அட்டை சொல்லுவாங்கள்ல கடல் அட்டை அது இது மற்ற எல்லாமே மீன் ஐட்டங்கள் நண்டு இருக்குது நண்டு வகை இருக்குது பாருங்கள் இது கடல் பாசி சாப்பிடக்கூடிய இடத்தை சேர்ந்தது இது சூப்பர் மார்க்கெலாம் கிடைக்குது இது வந்து வயதுக்கு நல்லது இந்த இது வாங்க வாங்க எல்லாமே ஒத்தேடி பாதை தான் இதுக்கு இது வழி எப்படி போகிறோமோ அதே மாதிரி அந்த பீச்சை பார்த்துட்டு திருப்பி வர போகிறோம் மொத்தம் இது வந்து 1 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து இங்கே அவ்வளோதான் இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு மியூசியம் இந்த மியூசியத்தில் சாமான் இங்கே தான் அங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருக்கு ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு அந்த இருக்கிற பில்டிங்கு நீலமா பெரிய பில்டிங் அது போங்க எண்ணலுக்கு போங்க இதுதான் ஃபஸ்ட்டு மியூசியமாக இருந்தது இது மக்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் போய் பார்க்குற குழந்தைகள் அங்கே சுடுவேன் எல்லாமே இதுதான் பவளப்பாறையில் கட்டப்பட்டது தான் அதனால தான் உங்களுக்கு அங்கே எல்லாம் உள்ள கூலிங்காக இருக்கும் நம்ம பவளப்பாறைங்க சுண்ணாம்பு கல் அவ்வளவு தான் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் ஸ்டார்டிங் வந்து இதில் இருக்கீங்களா இல்லை இல்லை நான் இப்போ வந்து 2 மாதம் தான் ஆகுது தனியாக ட்ரைனிங் கொடுப்பாங்க ஆமாம் வருவாங்க சொல்லி கொடுத்து ட்ரைனிங் இதுவும் எல்லாம் சொல்லி கொடுத்து போயிடுவாங்க நம்ம இதை பார்த்தா கைடாக பார்த்து வாங்க ஆமாம் இதே ஊர் தான் பக்கத்தில் ஊர் எனக்கு என் பேர் ஜாகிர் ஹுசேன் நல்லதுனி கிணறு அப்போ கட்டப்பட்ட இதாக இருக்குது
நல்ல தண்ணி கிணறுது. இது அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டாங்க. ஆமாம், இதுவும் அந்த இதில் தான் பவளப்பாறையில் கட்டப்பட்டது. ஆனால் எவ்வளோ தெரியலை. அது வந்து க்ளீன் பண்ண நல்ல தண்ணி, அதை அப்படியே விட்டுட்டாங்க. இந்த செடி வந்து இதுக்கு பேர் வந்து ராலின்னு பேர். தமிழ்லேயும் ராலி தான், இங்கிலீஷ்லேயும் இதுக்கு பேர் ராலி தான். இதனுடைய என்ன ஆயின்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்னட்டா, இந்த இடுப்பு வலி இதுகளுக்கு அவுச்சி அனுசம் ஒத்தளம் கொடுப்பாங்க துணியில் முக்கி. அது ஸ்பெஷலிஸ்ட் இது இந்த ராலிக்கு. ராலி ராலி இதுக்கு பேர். வேம்பு இருக்குது, வேம்பு இல்லையா அங்கே நம்ம உயிர் இருக்குல்ல. சில சில தாவரங்கள் இங்கேயும் வரும், அங்கேயும் வரும். வேம்பு கைஸ், இதுதான் வந்து குருசடை ஐலண்டோட லாஸ்ட் உள்ள இன்டீரியர் வரைக்கும் வந்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஃபுல்லாக சீ தான். இந்த சைடில் அதுக்கப்புறம் எந்த ஐலண்ட் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் உள்ளே போக வேண்டியதான். ஸோ இந்த ஓவரால் இந்த இடத்தோட ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா 90 ஏக்கர்னு சொல்லியிருந்தார். அவர் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே 1 கிலோமீட்டர் இல்லை, 1/2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் இருக்குது, ஓல்டு மியூசியம். ஃபஸ்ட்டு அங்கே தான் வந்து வச்சுருந்தாங்க, ரிசர்ச் பண்ணதெல்லாம் வந்து அங்கே தான் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து உள்ளே வர கஷ்டமாக இருக்கிறனால இப்போ இன்னொரு பிளேஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ வச்சுருக்காங்க. கரண்ட்டாக பிரிட்டிஷால் வந்து கட்டப்பட்டது அந்த மெரைன் ரிசர்ச் சென்டர் வந்து கரண்ட்டாக வந்து இப்போது நம்ம தமிழ்நாடு டூரிசம் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இதை. ஸோ டூரிசம் பிளேஸ் மாதிரி ஆக்கியிருக்காங்க இது. ஸோ நல்லாயிருக்கு இது, கொஞ்சம் இதை நல்லா பராமரிக்கலாம். ஸோ பாருங்கள், எவ்வளோ கொஞ்சம் டர்ட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் இருக்குது. நல்லா ஒரு பராமரித்து ஒரு இன்னும் இந்த டூரிசம் ஸ்பாட்டை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் நான். ராமர் பாலம் கட்டினது வந்து இந்த பவளப்பாறை வச்சு தான். யூஸ்வலாகவே வந்து இந்த பவளப்பாறை வந்து தண்ணியில் ஃப்ளோட் ஆகிறதுக்கு ஒரு நேச்சுரலாகவே இந்த பவளப்பாறைக்கு வந்து ஃப்ளோட்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஃப்ளோட் ஆகுது. அது வெயில் கொஞ்சம் அதிகம். ஸோ இதை முடிச்சு அப்படியே வெளியே போக வேண்டியதுதான். இன்னொன்று வந்து ஒரு உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பில்லர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து மார்னிங் 8லேருந்து 10க்குள்ளே வந்தீங்கன்னா தண்ணி கடியில் பவளப்பாறை இருக்கும். அதை வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி வந்து ஸ்டேபிளாக இல்லை, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அதனால் வாட்டர் லெவல் அதிகமானனால அந்த பவளப்பாறை பார்க்க முடியாது. அண்டு டால்ஃபின்ஸு இப்போ நம்ம போகும்போது பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு அப்ராக்சிமேட் டியூரேஷன் சொல்லியிருந்தாங்க, பார்க்கலாம். அது கைஸ், இது கல்ஃப் ஆஃப் மன்னார் மெரைன் நேஷனல் பார்க். பவளப்பாறைகள் எப்படி ஸ்பெண்ட் ஆச்சுன்னே தெரியல. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பார்த்தோம் உள்ள. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம போட் ஏறிட்டோம். போட் ஏறிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பவளப்பாறை ஆல்ரெடி நான் கேட்டிருந்தேன் அவர்கிட்ட அந்த பவளப்பாறைக்கு போக முடியுமான்றது. ஸோ அவர் அங்கே கூட்டிகிட்டு போனார். ஏன்னா காலையில் சீக்கிரமாக வந்தால் மட்டும்தான் அந்த பவளப்பாறைகள் மேலே தெரியும். நீங்கள் லேட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தெரியுது பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பவளப்பாறைகள் வந்து ஏர்லி மார்னிங் சீக்கிரமாக வந்தால் கீழே வந்து உங்களுக்கு அந்த பவளப்பாறை மேலே தெரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் லேட்டாக வந்துட்டிங்கன்னா தண்ணி கொஞ்சம் அதிகமானதுனால இப்போ இதை பார்க்க முடியல. இந்த பில்லர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, இந்த பவளப்பாறைகள் இருக்குன்றது தெரியறதுக்காக. இல்லைனா வந்து போட்லாம் வரும்போது கண்டிப்பாக அதில் பட்டு டேமேஜ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த பில்லர் வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தீவுக்கு நீங்கள் வரும்போது உண்மையிலேயே உங்களுக்கு லக் இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய டால்ஃபின்ஸ் பார்க்கலாம். நாங்கள் விர்ச்சுவலாக நிறைய டால்ஃபின்ஸ் பார்த்தோம்.
இந்த ட்ரிப்பு செமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி வந்து நம்ம ரிட்டர்ன் வரும்போது தான் சொன்னாங்க, ஒரு வாட்டி அந்த பவளப்பாறை ஒரு வாட்டி பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு அந்த ட்ரிப்பிங் ஆட் பண்ணியிருப்பேன். சூப்பராக இருந்துச்சு. வர வழியில் வந்து ரெண்டு கேஜ் மாதிரி ஒன்று பார்த்துருப்போம். அந்த கேஜ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க மானியம் கொடுத்து வந்து இறால் அதை வளர்க்குறாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸில் ஆட் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச நம்புறேன். இந்த வீடியோ எங்கேயும் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியல, அண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம் தமிழ்நாடு எக்கோ டூரிசம் வந்து டெவலப் ஆகட்டும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். எப்போயும் சொல்கிற மாதிரி ஹெல்மெட் போட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரைவ் சேஃப் அண்ட் சேஃப்.